தாங்கள் என்ன செய்வது என்கின்ற ஒரு இலட்சியம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்ற ஒரு காலகட்டத்திலே, ஈழ நாட்டிலே பல நேரான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்ற காலகட்டத்திலே, அனைத்து பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து மனிதத்தை உணர வேண்டும், நாங்கள் மனிதர்கள், மனித பண்புகளோடு வாழ்பவர்கள், அந்த மனித பண்புகளோடு எங்களுடைய மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு அமைதியாக ஆனந்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்பவர்கள் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இன்றைய தினம் இந்த ஓம் கிரிய பாபாஜி யோக அரண்யம் இங்கே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுவது சாலச்சிறந்த பணியாக இருக்கிறது. உடலாலும் மனதாலும் பல்வேறு வித துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நாங்கள் இன்று உடலாலும் மனதினாலும் ஆனந்தத்தை, விடிவை, அமைதியை தேடுகின்ற ஒரு காலகட்டத்திலே, உடலுக்கும் மனதுக்கும் அமைதியை, ஆனந்தத்தை தரக்கூடிய யோகம் என்கின்ற அற்புதமான சாஸ்திரத்தை அனைவரும் பயின்று கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரமம் இங்கே அமைய இருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இத்தகைய 5000 வருடங்களுக்கு முன்பு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய எங்களுடைய சனாதன தர்மம், எங்களுடைய யோக பாரம்பரியம், யோக கலை இவ்வளவு காலமாக 5000க்கும் மேற்பட்ட வருடங்களாக, ஏன் இன்னும் சொல்ல போனால் கல்தோன்றி மண்தோன்றா காலத்திலிருந்து இன்று வரை, ஏன் இந்த உலகம் இருக்கும் வரையில் நிலைத்திருக்கக்கூடிய இந்த பாரம்பரியம், எங்களுடைய தர்மம், கலாச்சாரம், இந்த யோகக்கலை அனைத்துமே இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. கீழத்தேய நாடுகளிலே வசிக்கின்ற மக்களாகிய நாங்கள் அந்த ஆர்வத்தை விடுத்து மேற்கத்தைய உலகத்தினுடைய வாழ்க்கை முறையிலே எங்களுடைய பார்வையை செலுத்தி வருகின்றோம். மேற்கத்திய தேசங்களிலே வசிக்கின்ற மக்கள் இதனுடைய பெருமைகளை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே இன்று இவற்றை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நெறியாக, வாழ்விலே ஒரு அங்கமாக அவற்றை அவர்கள் கடைபிடிக்க முயற்சித்து வருகிறார்கள். அதன் ஒரு வெளிப்பாடுதான் இந்த சர்வதேச யோகா தினம் என்பது சர்வதேச ரீதியிலே இன்று பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சாதாரணமாக வெறும் மருத்துவம் என்று மக்கள் மத்தியிலே தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. யோகாசனம் செய்தால் எனக்கு எந்த நோயும் வராது, நொடியும் வராது, அதற்கு ஒரு பிரதி உபகாரமாக மருத்துவமாகத்தான் நான் யோகாசனம் செய்கிறேன் என்பது யோகாசனத்தினுடைய தரத்தை, அதனுடைய புனிதத்துவத்தை மட்டுப்படுத்துகிறது. உடலிலே எந்தவித நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது நிச்சயமாக உண்மை. அது இந்த யோகத்தினுடைய, யோகாசனத்தினுடைய ஒரு பக்க விளைவாக இருக்கின்றதே தவிர, இதனுடைய இலட்சியம், இதனுடைய நோக்கு நாங்கள் அனைவரும் தேடுகின்ற விடயமாக இருக்கிறது. இங்கே பலர் அமர்ந்திருக்கிறோம். உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களில் யாருக்காவது கவலையாக இருக்க விருப்பமாக இருக்கிறதா? கையை உயர்த்துங்கள். யாருக்காவது நோய் நொடிகள் வேண்டுமா? மாணவர்களே, பரீட்சையில் தோல்வி வேண்டுமா? எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணணுமா? வியாபாரத்திலே வெற்றி வேண்டுமா, தோல்வி வேண்டுமா? இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் என்றும் விரும்புவது வெற்றி, சந்தோஷம், அமைதி, ஆனந்தம், திருப்தி, மகிழ்ச்சி, இன்பம், பல வார்த்தைகள், விஷயம் ஒன்று.
ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு பாரம்பரியங்களும் ஒவ்வொரு விதமாக இதை எடுத்து சொன்னாலும் நாங்கள் அனைவரும் தேடுகின்ற விடயமாக இந்த ஒரே விடயம்தான் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு கணமும் நாங்கள் எந்த செயலை செய்தாலும் அது நல்ல செயலாக இருக்கட்டும் அல்லது தீய செயலாக இருக்கட்டும், எந்த செயலை நாங்கள் செய்தால் என்ன, அதனை ஏன் செய்கிறோம் என்றால் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். I want to be happy forever. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த கணப்பொழுது மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய நோக்கமாக இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். குழந்தைகளே, ஐஸ்கிரீம் குடிக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்குது, நல்ல ஐஸ்கிரீம் பா. ஐஸ்கிரீம் குடித்து முடிந்ததும் அந்த ஆனந்தம் போய்விடுகிறது, இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் குடிக்கலாம். ரெண்டாவது, இப்படி வெளி உலக பொருள்களிலே அந்த இன்பத்தை ஆனந்தத்தை தேடுகிறோம். அந்த இன்பம் தற்காலிகமானதாக இருக்கிறது. எங்களுடைய புலனும் அந்த பொருளும் தொடுகையிலே வரும் பொழுது ஆனந்தம் இருக்கிறது, தொடுகை முடிவிட்டதும் அந்த ஆனந்தம் போய்விடுகிறது. ஒரு அழகான மலரை பார்க்கிறோம், என்னுடைய கண் அந்த மலரை தொடுகிறது, அதுதான் காட்சி. அந்த காட்சி இன்பத்திலே நான் ஆனந்தமாக இருக்கிறேன். எப்பொழுதும் நான் கண்ணை விழித்துக் கொண்டு மலரை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. காதுக்கு நல்ல இசை நல்ல உரையை கேட்கும் பொழுது நல்ல ஆனந்தமாக இருக்கிறது, எப்பொழுதும் நான் கேட்டுக் கொண்டிருக்க முடியாது. ஆக நாங்கள் அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவையாக இருக்கின்றன, எங்களுடைய துன்பங்களுக்கு தற்காலிக விடுதலையை தருகின்றன. சாதாரணமாக வாழ்க்கையிலேயே ஒரு தொழில் வேணும்னா எல்லாரும் உடனே சொல்றது, அது நிரந்தர உத்தியோகமா தற்காலிக உத்தியோகமா? நிறைய மனிதர்கள் இளைஞர்கள் அரச உத்தியோகம் வேண்டுமே, நிரந்தரமானது, அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் என்று சொல்லுவார்கள், ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணராமல், அப்பா எனக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைத்து விட்டது, நிரந்தர காணி வேண்டும், நிரந்தர வீடு வேண்டும், எங்களுக்கு எல்லாமே நிரந்தரமாக வேண்டும், தற்காலிகத்திலே தற்காலிக தீர்விலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனிதர்களுடைய சிந்தனையினுடைய அடிப்படை. எதுவுமே நிரந்தரமாக வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் இன்பம் ஆனந்தம் அதுவும் நிரந்தரமாக வேண்டும். அப்போ அந்த நிரந்தர இன்பம் என்றால் என்ன என்றால், அதைத்தான் சமயங்கள் சாஸ்திரங்கள் முக்தி என்று சொல்லுகின்றன. முக்தி என்றவுடன் பயந்து விடுகிறோம், அப்பா சாமி என்னை விட்டுடுங்கோ, எனக்கு முக்தியும் வேண்டாம் பக்தியும் வேண்டாம், கொஞ்சம் சக்தி கொடுத்தா போதும் நான் நிம்மதியா வாழலாம் என்று யோசித்தால், இந்த முக்தி என்ற வார்த்தை அது எதை குறிக்கிறது என்றால், என்றும் ஆனந்தமாக வாழுதல். நாங்கள் அனைவருமே அதை நோக்கித்தானே போய்கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே சந்தோஷம் தானே விருப்பமாக இருக்கிறது, யாருக்குமே கவலை விருப்பம் இல்லை, கவலை தேவை கிடையாது, எல்லோருக்குமே ஆனந்தம் தான் தேவையாக இருக்கிறது. ஆக ஒட்டு மொத்தத்தில் கடவுள் இருப்பவர்கள் என்று சொல்பவர்கள், கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் அனைவருமே அந்த ஆனந்தத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆனந்தத்தை தரக்கூடியது, அந்த ஆனந்தத்தை எங்களை இணைக்கக்கூடியது, அதுதான் யோகம் என்று பெயர். யுஞ்ச என்கின்ற சமஸ்கிருத அடிச்சொல்லிருந்து வந்த வார்த்தை தான் யோகம் என்பது. யுஞ்ச என்றால் டு ஜாயின், இணைத்தல் என்று பொருள். என்னையும் இறைவனையும் இணைத்தல், என்னையும் அந்த இன்பத்தையும் இணைத்தல் என்று பொருள். அந்த ஒரு யோகத்திலே அற்புதமாக எங்களுடைய மகான்கள் ஞானிகள் ரிஷிகள் ஒரு வாழ்க்கை முறையையே காட்டி இருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்திலே 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் இருக்கின்றன, யோனி பேதங்கள் இருக்கின்றன. வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாரதவ புராணம் என்கின்ற புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய தேவாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 84 லட்சம் 84 லட்சம் வகையான ஜோனி பேதங்கள், அதனால 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், அதே போல 84 லட்சம் வகையான யோகாசனங்கள். ஆசனம் என்றால் அமர்தல் என்று பொருள். இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களே, எவ்வாறு அமர்ந்திருக்கிறீர்கள்? ஓ சரி, நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த கதிரை அதற்கு ஏற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் சாஞ்சு அப்படி உட்கார்றாங்க.
ஒரு ஜீவராசி எவ்வாறு அமருதல், அதுதான் ஆசனம் என்று பேர். அப்ப 84 லட்சம் வகையான ஜீவராசிகளும், பறவைகள், விலங்குகள், ஊர்வன, மீன்கள், இப்படி எல்லா வகையான ஜீவராசிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு ஜீவராசிகளும், ஒவ்வொரு ஜீவராசியும் ஆசனத்துல எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற விதத்துல இந்த யோகாசனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த விஞ்ஞானத்தால் இது முடியும்? 84 லட்சம் வகையான யோனி வேதங்கள் என்பதை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கும் அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. எங்களுடைய விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இதை எங்களுக்கு அரும்பெரும் பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே ஆசனம் என்று சொல்லும் பொழுது நான் சுகாசனம் என்று, ஆசனம் சுகம் ஸ்திரம் ஆசனம் என்று யோக சூத்திரம் சொல்கிறது. சுகமாக இருக்கக்கூடிய நிலை அதுதான் ஆசனம். நான் இந்த நிலையிலே சுகமாக இயவாக இருக்கிறேன் என்றால் அதுதான் ஆசனம். ஒரு மனிதன் அல்லது ஒரு ஜீவராசி தொடர்ச்சியாக 40 நிமிடங்களுக்கு மேற்படியாக எந்தவித அசைவும் இல்லாமல் ஓரிடத்திலே அமர்ந்திருக்க முடியுமாக இருந்தால் அவனுக்கு அல்லது அந்த ஜீவராசிக்கு ஆசன சித்தி கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மாணவர்களே, 5 நிமிடம் உங்களால் எந்தவித அசைவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நோக்கி கண்ணை மூடியோ திறந்தோ அமர்ந்திருக்க முடியுமா என்று இன்று ஒவ்வொருவரும் செய்து பாருங்கள். எங்களால் முடியவில்லை. ஏன்? மனம் அலை பாய்கிறது, குரங்கை போன்ற மனம். அந்த மனம் அலை பாய்வதற்கு, வெளிநோக்கி செல்வதற்கு 5 வாசல்கள் இருக்கின்றன. மலங்க புலன் 5 வஞ்சனைய செய்ய, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல். இப்ப இங்கே இருக்கும்போது உங்களுடைய கண்கள் அடியேனை பார்த்தாலும் நான் கொஞ்சம் அழகா இருக்கணும் என்று சொல்லிதான் இந்த மாலையை கலட்டாம அணிந்திருக்கிறேன். சில பேர் யோசிக்கலாம், என்ன மாலை அப்படியே போட்டிருக்காரு. அப்ப கொஞ்சமாவது இங்க கூட கண்ணுடைய இயல்பு, கண்ணுக்கு பின்னாடி இருக்கின்ற மனதனுடைய இயல்பு எங்கே அழகு இருக்கிறதோ அங்கேதான் மனம் கண் வழியாக செல்லும். அதான் ஆலயத்துல இறைவன அழகா அலங்காரம் செய்கிறோம், அற்புதமா அலங்காரம் செய்கிறோம். இவ்வளவு தங்க ஆபரணங்கள், அலங்காரம். கண்கள் இங்கே பார்க்கும் பொழுது, காது இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதுதான் யோகம். அப்ப அந்த விஷயத்திலே நாங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். இங்கே ஒருவர் இந்த வழியாலே நடந்து செல்வாராக இருந்தால் எங்களுடைய கண்கள் அங்கே செல்லும். இவர் யார், எதற்கு இப்படி செல்கிறார்? கண் வழியாக மனம் அங்கே சென்று விட்டது. அடிப்படை விஷயம், மிக மிக அடிப்படையான, இலகுவான, சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆக இந்த 5 புலன்களையும் ஒருநிலைப்படுத்துதல், அதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துதல், அதன் மூலமாக நான் என்னுடன் இணைந்திருத்தல், நான் நானாகவே இருத்தல், இதுதான் யோகத்தினுடைய நிறைவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அற்புதமான கலை இன்றைய காலத்திலே எங்கள் உடல் நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது, மன உளைச்சல்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது, மாணவர்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி கல்வியிலே சித்தி அடைவதற்கும், தொழில் மற்றும் ஏனைய கர்மங்களிலே மன ஒருமைப்பாட்டின் மூலமாக வெற்றி பெறுவதற்கும் இந்த யோக கலை உதவி செய்து வருகிறது. அந்த ஒரு நிலையிலே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 5 நிமிடங்களாவது குறைந்தது இந்த யோகத்துக்காக, யோக கலைக்காக செலவிட வேண்டும். அடிப்படையிலே சூரிய நமஸ்காரத்தில் இருந்து இருக்கக்கூடிய அடிப்படை ஆசனங்களை தினமும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையிலே பயில வேண்டும், எங்களுடைய பயிற்சிக்கு உட்படுத்த வேண்டும். வெறுமனே புத்தகங்களை பார்த்தோ, தொலைக்காட்சியை பார்த்தோ அவற்றை பயின்றுவிடக் கூடாது. ஒரு குருவின் மூலமாக, ஆசிரியர் மூலமாக நாங்கள் அவற்றை பயில வேண்டும். இந்த விதத்திலே எங்களுடைய உடல் மனம் ஆரோக்கியமானதாக வாழும் பொழுது, நான் சரியாக வாழும் பொழுது, நான் மனிதனாக வாழும் பொழுது, என்னை சூழ இருப்பவர்கள் அதற்கு ஏற்ற விதத்திலே வாழுவார்கள். நாங்கள் விடுகின்ற தவறு, என்னை பற்றி நான் சிந்திப்பது கிடையாது, என்னை தவிர்த்து ஏனைய அனைவரையும் பற்றி சிந்திக்கிறேன், குறை சொல்லுகிறேன், நிறை சொல்கிறேன். என்னை பற்றி குறை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை.
அந்த நிலை மாற வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த உரையை கேட்கின்ற நீங்கள் அனைவருமே மிக சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மட்டும்தான் ஒரு மரகுருவாக ஒரு சன்னியாசியாக சரியாக வாழவில்லை என்கின்ற உணர்வு தான் எனக்குள்ளே இருக்கிறது. என்னை சூழ என்னுடைய சமூகத்திலே, இளம் சமூகத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதற்கு நான் தான் காரணம், வேறு யாரும் காரணம் அல்ல. நான் இன்னும் சரியாக செயற்படுவேனாக இருந்தால், நான் அந்த இலட்சியத்தை அடைவேனாக இருந்தால், என்னை சூழ இருப்பவர்கள் மாறுவார்கள். அவர்களை என்னால் மாற்ற முடியவில்லை என்றால் என்னை என்னால் மாற்ற முடியவில்லை என்பதுதான் அர்த்தம். ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையேன்னு சொல்லுவான். என்னுடைய மனதை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எப்படி நான் ஏனையவர்களுடைய மனதை வெல்லுவது? என்னுடைய மனமே நான் சொல்வதை கேட்பது இல்லை, எனக்கு தெரிகிறது இதை செய்யக்கூடாது என்று இருந்தும் நான் செய்கிறேன். யாருமே இல்லை, ஆகவே நான் செய்கிறேன். அப்ப என்னுடைய மனமே என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத பொழுது நான் சொல்வதை என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், என்னுடைய குழந்தையாக இருக்கட்டும், என்னுடைய எந்த ஒரு நண்பராக இருக்கட்டும், என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்கள் கேட்க போவது கிடையாது. இந்த நிலை மாற வேண்டும். தனி மனித அகமாற்றம், அதன் மூலமாக சமூக மறுமலர்ச்சி. இந்த நிலையிலே நாங்கள் செயற்படுவதற்கு எங்களுடைய யோகம், யோக கலை, ஆன்மீகம், தியானம் இவையெல்லாம் மிக அற்புதமாக உதவி புரிகின்றன. அன்பான பெரியவர்களே, குழந்தைகளே, இதனுடைய புனிதத்துவத்தை உயர்ந்து கொள்ளுங்கள். மேற்கத்தையவர்கள் செய்கிறார்கள், சர்வதேச தினமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால்தான் நாங்கள் அவற்றை அங்கீகரிக்கக்கூடிய அந்த நிலை, அந்த அளவுக்கு எங்களுடைய சிந்தனை மழுங்கிவிட்டது. அந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய சனாதன தர்மத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் யோகா தினம்தான், ஒவ்வொரு நாளும் அம்மாவுக்குரிய மதர்ஸ் டே தான், ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்குரிய ஃபாதர்ஸ் டே தான். இதுதான் எங்களுடைய சனாதன தர்மம். ஆனால் இன்று எங்களுடைய நிலை ஒவ்வொரு நாளும் அவ்வாறு அனுஷ்டிக்க முடியாமல் வருடத்தில் ஒரு நாளை உலக ஆசிரியர் தினம், உலக தந்தையர் தினம், உலக தாயார் தினம் என்று அனுஷ்டிக்கும் அளவுக்கு, அன்றைய தினத்திலாவது நாங்கள் அனைவரும் அதை பற்றி சிந்திக்கும் அளவுக்கு நாங்கள் வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். அந்த நிலை மாற வேண்டும். எங்களுடைய சனாதன தர்மம், இந்து சமயம், சைவ சமயத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும், அனைத்து தினங்களும், அனைத்து செயற்பாடுகளுக்கும், அனைத்து விழுமியங்களுக்கும் உரிய நாட்களாக இருக்கின்றன என்று சொல்லி, அதற்கு ஒரு அந்த ஒரு இலட்சியத்தை கொடுப்பதற்கு இந்த ஒரு ஆச்சிரமம், இந்த அரண்யம், ஓம் கிரிய பாபாஜி யோக அரண்யம், வன்னி தமிழ் மண்ணிலே, கனகராயன் குளத்திலே, சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் எல்லாம் ஆட்சி புரிந்திருக்கக்கூடிய, தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு பூமியிலே எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், விழுமியத்தையும், எங்களுடைய பாரம்பரிய சொத்துக்களையும் இங்கே எடுத்து சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையிலே எங்களுடைய இந்த யோக அரண்யம் இன்று இங்கே அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இங்கே கூடியிருப்பது அதற்கு பலம் சேர்க்கிறது என்று சொல்லி, இன்றைய இந்த நன்னாளிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். ஓம் கிரிய பாபாஜி யோக அரண்யம் தன்னுடைய பணிகளை இங்கே படிப்படியாக முன்னேற்றி கொண்டு எங்களுடைய சமூகத்துக்கு நல்ல ஒரு யோக பணியை ஆற்ற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்து செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இன்றைய இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஓம் கிரிய பாபாஜி யோக அரண்யத்தினருக்கும், அதற்கு பின்னாடி இருந்து அவர்களை வழிநடத்துகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஓம் நம பார்வதி பதயே.